ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிரான அவசர சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் தற்போது நிரந்தர சட்டத்தை குறை சொல்வது தவறு என்று முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அவசர சட்டம் பிரகடனம் செய்யும் போது ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டு செய்தாரா இல்லையா? அதே அவசர சட்டம் சட்ட வடிவமாக வரும்போது இதில் எப்படி குறை சொல்கிறாரு? 234 உறுப்பினர்களும் ஒருமனதாக ஒரு நிறைவேற்றிய சட்டத்தை ஆளுநர் திருப்பி அனுப்புவதே தவறு. ஆளுநர் செய்தது தவறு, அதில் சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்றம் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆளுநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆளுநர் அரசியல் சாசனத்தின்படி அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.